நம்ம சேனலில் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர் ஒருவர் வெளியூர் செல்வதற்காக கால் டாக்ஸி ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தார். அவர் கவனித்தது காரின் பின்னால் ஒட்டியிருந்த ஆங்கில வாக்கியம், டக் ஆர் ஈகிள் யூ டிசைட். அடுத்து அவர் கவனத்தை கவர்ந்தது கிளீன் அண்ட் ஷைனி கார். டிரைவர் நல்ல வெள்ளை உடை அணிந்து பளிச்சென்று புன்னகையுடன் இருந்தார். அவரே வந்து கார் கதவை திறந்து நண்பரை அன்போடு அமரவும் சொன்னார். அழகான டிரைவிங், கேட்டதற்கு மற்றும் தெளிவான பதில். நண்பர் மிகவும் இம்ப்ரெஸ் ஆகிவிட்டார். பொதுவாக கால் டாக்ஸி டிரைவர்கள் சற்று இறுக்கமாகவே இருப்பார்கள். பயணம் முடிந்தவுடன் அவர் யாரோ நாம் யாரோ என்ற கண்ணோட்டத்தோடு இந்த டிரைவர் மிகவும் வித்தியாசமாக கண்ணியமாகவும் நட்போடு இருந்தார். பட்டதாரியும் கூட இவர். அவரிடம் எப்போதுமே நீங்கள் இப்படித்தானா என்று நண்பர் கேட்டிருக்கின்றார். இல்லை சார், நானும் மற்ற டிரைவர்ஸ் போல தான் இருந்தேன், சத்தம் போட்டுக்கொண்டு குறை கூறிக்கொண்டு என்றார். எப்படி உங்களை நீங்களே மாற்றிக்கொண்டீர்கள் என்று நண்பரும் கேட்டிருக்கின்றார். அதற்கு, ஒரு கிளைண்ட் செமினார் ஒன்றிற்கு சென்றார், சும்மா டாக்ஸியில் அமர்ந்திருப்பதற்கு கேட்கலாமே என்று உள்ளேவும் நுழைந்தேன், அந்த செமினார் என்னை மாற்றிவிட்டது என்றார். என்ன செமினார்? உங்களை நீங்களே உயர்த்தி கொள்வது எப்படி? என்ன சொன்னார்கள்? பல அறிவுரைகள் என்னை மிகவும் கவர்ந்தது. இதுதான், காலையில் எழுந்திருக்கும் போதே இந்த நாள் சரியாக இருக்காது என்று எதிர்மறை சிந்தனையோடு எழுந்தால் அந்த நாள் கண்டிப்பாக நன்றாக இருக்கவே இருக்காது. இதையே ஆங்கிலத்தில் சொன்னார்கள். அப்போதுதான் அதன் ஆழம் புரிந்தது. தமிழ் நியூஸ் ப்ளஸ், இஃப் யூ கெட் அப் இன் த மார்னிங் எக்ஸ்பெக்டிங் எ பேட் டே, யூ டோன்ட் பி எ டக், பி அன் ஈகிள். த டக்ஸ் ஒன்லி மேக் நாய்ஸ் அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ், த ஈகிள்ஸ் ஆர் அபவ் த குரூப். அந்த அறிவுரை என்னை மிகவும் கவர்ந்தது. என்னை நானே சுய பரிசோதனை செய்து கொண்டேன். நான் டக்கு போல இருப்பதை உணர்ந்தேன். ஏன் ஈகிள் போல இருக்கக்கூடாதா என்று எண்ணினேன். என்னை நானே மாற்றிக்கொண்டேன் என்றார். எல்லா கஸ்டமரிடமும் அன்போடு பணிவாக நடந்து கொள்ள ஆரம்பித்தேன். மன அமைதி மட்டுமல்ல, என் வருமானமும் பெருகியது. ஆல்வேஸ் மை டாக்ஸி இஸ் பிஸி. ஒரு முறை பயணம் செய்தவர்கள் என்னையே அழைக்க ஆரம்பித்தார்கள் என்றார். நண்பர் சொன்னபோது எனக்கே அவரை பார்க்க வேண்டும் போல இருந்தது. அவர் சொன்ன உண்மைதான். எந்த வேலையாக இருந்தாலும் நாம் நடந்து கொள்ளும் விதமே, பிஹேவியர் அண்ட் இன்வால்வ்மெண்ட் நம்மை உயர்த்தும், உயர உயர வாழ்வில் ஈகிள் போல பறக்க வைக்கும். இப்பொழுது நம் முன்னால் இருக்கும் ஒரே கேள்வி, நாம் எப்படி வாழ வேண்டும்? டக் ஆர் ஈகிள்? முடிவெடுக்க வேண்டியது நாமே தான். நல்ல நண்பனாக, நல்ல சகோதரனாக, நல்ல அப்பாவாக, நல்ல கணவனாக, நல்ல அம்மாவாக, நல்ல மனைவியாக, குறிப்பாக நல்ல குடிமகனாக மாறுவது எல்லாமே நம் கையில் தான் இருக்கின்றது. பயணிக்கப் போவது சிறிது காலமே. அவர் அனைவரிடமும் அன்பை செலுத்துவோம், அன்பை பெறுவோம். நாம உயர்ந்த சிந்தனையால் ஈகிள் போல வானத்தை நம் நல்ல எண்ண சிறகுகளால் அளப்போம். இது ஒரு உண்மையான பதிவு. இந்த பதிவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான பதிவு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதாவது, நாம் வாத்து போல் இருக்கணுமா இல்லை கழுகு மாதிரி இருக்கணுமா அப்படின்றத ஒரு உதாரணத்தோடு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.